தளபதி தளபதி எங்கள் தளபதி தளபதி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம். கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தளபதி தளபதினு சொன்ன உடனே நீங்கள் வேற யாராக நினச்சிக்க போகிறீங்க, நம்ம தமிழக முதலமைச்சர் அவர் இல்லைங்க, நம்ம தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சம மூமெண்ட்டோட செயல்பட்டார், எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து பேசுவோம் அப்படின்னு. உண்மையிலே அவர் பேசின விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மக்களை வந்து ரொம்ப கவர்ற விஷயமா பேசியிருந்தாப்புல விஜய் அவர், ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காத அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய கூட்டத்தை ரொம்ப சிறப்பாகவும் அழகாகவும் நடத்தி முடிச்சிருந்தாங்க. அதில் அவர் அங்கேருந்து அப்படியே ஓடி வரும்போது பார்க்குறதுக்கே என்னமோ அப்படியே நாங்கள் வந்து புத்துணர்ச்சியோடு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெண்களுக்கான உரிமையை பற்றி பேசினாப்புல சொல்லாமல் எல்லாரும் ஒரே இது, அவர்கள் இவர்கள் நம்ம சொல்ல வேணாம், எல்லாருமே சரி சமந்தான் அப்படின்னு சொல்கிற விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. தமிழக வெற்றிக் கழகம் அவருடைய கொள்கையை பற்றி அவர் ரொம்ப அழகாக சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் 2026 அரசியல் கலை இப்போ இருந்தே கட்ட போதுங்க. இப்போ இருந்தே உங்களுக்கு வந்து 2026 தமிழக முதலமைச்சர் யாருன்னு சொல்கிற விஷயத்த வந்து இப்போ இருந்தே ஒவ்வொருத்தவங்களும் வந்து போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. இனிமேல் தான் தெரியும் தமிழக வெற்றிக் கழகம் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட போகுதுன்னு சொல்லி. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு சொல்லியிருக்காங்க, சொன்ன மாதிரி அவங்க செய்வாங்களா அப்படின்னு சொல்கிற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவருடைய கொள்கையை ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிறப்பாகவும் விஜய் அவர்கள் ரொம்ப பேசியிருந்தார். அவர் நடிகராக இருந்தால் மட்டும் போதாது, இப்போ வந்து நான் அரசியலுக்கு முழுமையாக வந்து வந்துட்டேன், இனிமேல் நான் வந்து உங்களுக்கான பணியை வந்து நான் சிறப்பாக செய்ய ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னதே ஒரு பெரிய நல்ல ஒரு செயலுங்க. பங்காற்றுறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு, அதை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கொள்கையில் வந்து பின்பற்றி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கையை வந்து இன்றைக்கி பிரச்சாரமாக பரப்பி அவர் வந்து 2026 யார் தமிழக முதலமைச்சர் முடிவு செய்கிறது வந்து அவர் வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு. இன்னையிலேருந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும், நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இப்போயே வந்து கதறல் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போயே பல கட்சிகள் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய செயல்பாடுகளையும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியாவே திறந்தாவே தமிழக வெற்றிக் கழகத்தோட பேச்சு தான் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அடுத்து யார் வரப்போகிறா, என்ன ஏது, இவர் எந்த அளவுக்கு செயல்படுவார் அப்படின்னு சொல்கிற விஷயத்த ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய கருத்தையும் வந்து பதிவு செஞ்சுக்கணும். நம்மளுடைய சேனல் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை வந்து அவருக்கு வந்து தெரிவிச்சுக்கணும். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கண்டிப்பாக வந்து மக்களுக்கு நல்லது யார் வேணாலும் செய்யலாம், அது தப்பே கிடையாது. அதை செய்கிற விதத்தை நல்ல விதமாக செய்யும்போது எல்லாருமே வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் அடைவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும், உங்களுடைய கொள்கையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026 இனி அடுத்து வர்ற அப்டேட்டு நீ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். கதரல் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர், நன்றி, வணக்கம்.